வணக்கம். என் பேர் ஆர் கேவின் ரமேஷ். நான் வந்து குயில் ஸ்ரீ திருமுருகனோட லைஃப் மெம்பர், முன்னாள் பொருளாளர். 18ஆம் தேதி 12ஆம் மாதம் 2020 நான் ரிசைன் பண்ணிட்டேன். அதுக்கு காரணம் முறையான கூட்டம் நடக்காத காரணம், அப்புறம் நம்ம தலைவர்கிட்ட எதுவும் கேட்டாலும் அவர்கிட்ட முறையாக எதுவும் ஃபீட்பேக் வர மாட்டுது. ஸோ அதனால் வந்து நாங்கள் ஒரு இஜிஎம் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. அந்த இஜிஎம்மில் ஒரு நம்பிக்கையில் தீர்மானமும், இரண்டாவது இந்த கோயிலை ரத்து பண்ணக்கூடாது சொல்லிக்காக மட்டுமே இந்த இஜிஎம் நடத்தப்பட்டுச்சு. அது நான் அந்த ஒரு அடிப்படையில் நம்ம இன்னொரு ஒரு இதை எடுத்துகிட்டு வந்தோம். அவங்க இந்த நிர்வாகம் இருக்கிற நிர்வாகம் கோயில் உறுப்பினர் மெம்பர்லேருந்து நம்ம அகத்தணும்னு இது அது ஒரு முடிவு, அது தீர்மானம் எடுத்து வந்திருக்கோம். அதுவும் எல்லாம் சேர்த்து நம்ம பதவிகளாக்க அனுப்பியிருக்கோம். இந்த கோயிலில் அவங்க சாத்தனத்துக்கு கொடுத்த காரணம் எங்களால் ஏற்றுக்க முடியல. அவங்க ஒரு மணிப்பு பார்க்க போனால் மணிப்பு இது கேட்டிருக்கணும் இந்த கோயிலை சாத்தினதுக்கு, ஏன்னா அது அவரோட சொந்த வீடு இல்லை, அவரோட சொந்த இது இல்லை, இது எல்லாம் பொதுமக்களோட இது. அங்கே வந்து நம்மளை ஒரு இதாக தான் வச்சுருக்காங்க, பராமரிக்கிறதுக்கு அவ்வளோ தான் வச்சுருக்காங்க. அதுக்கு நம்ம உரிமை கொண்டாடவோ சொந்த கொண்டாடவோ அதுக்கு எந்த இதுவும் அங்கே இல்லை. ஸோ நாங்கள் என்ன எதிர்பார்க்கணும்னா உடனடியாக அவங்க ஒரு மன்னிப்பு கேட்கணும். ஸோ அது வந்து நாங்கள் எதிர்பார்த்தா அவங்க கேட்கவே இல்லை. இன்றைக்கி நாங்கள் இஜிஎம் நடத்தி அந்த எல்லா டாக்குமெண்டும் ஆர்ஓஎஸ்க்கு அனுப்புகிறோம். ஸோ அனுப்பி முடிஞ்சு அங்கேருந்து என்ன ஃபீட்பேக் வருதோ அதன்படி நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்கிறோம். அந்த இஜிஎம்மோட இது இன்றைக்கி நாங்கள் அனுப்புகிறோம், இன்றைக்கி மத்தியானக்குள்ளே இன்றைக்கி நாங்கள் அனுப்பிடுவோம். இஜிஎம்மில் மெம்பர் வந்து 30 பேர் கலந்துக்கிட்டாங்க. அப்புறம் அந்த சுற்று வட்டார மக்கள் ஒரு 30 பேர் கலந்துருப்பாங்க, ஒரு ஆக மொத்தம் 60 பேர் இருந்திருப்பாங்க. 53 பேர் தான் ஓட்டி உரிமை, ஏன்னா எங்களோட கணக்குப்படி 2016 2020 வரைக்கும் எங்கள்கிட்ட அந்த டாக்குமெண்ட் எல்லாமே இருக்குது. 2021 அவர் 30 மெம்பர் தனியாக எடுத்திருக்காரு. ஸோ 2016 வரைக்கும் அவர் நடத்தாத கூட்டத்துக்கு அவர் வந்து நோட் வெளியிட்டு தான் நாங்கள் வந்து வச்சுருக்கோம். ஸோ அப்புறம் அது பட்சத்தில் அவங்க வந்து சொந்தமாகவே ஒரு 30 மெம்பர் எடுத்துக்கிட்டு கணக்கு வழக்கெல்லாம் வந்து நான் தான் பொருளாளர் இருந்தேன், ஆனால் வேற ஆள் சைன் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் செல்லுபடி ஆக சொல்லி தான் இது சரியான நிர்வாகம் இல்லைன்னு நாங்கள் தீர்மானம் எடுத்தோம். இந்த நகை வந்து அவங்க வந்து கேட்டப்ப 2021 அந்த கேட்டு சைனு வச்சு ஒரு பேர் சந்திரசேகரன், அந்த சைனை வச்சு எனக்கு ஒரு லெட்டர் அனுப்பினார் இந்த மாதிரி நகையை கொடுக்கணுன்னு. ஸோ நான் சொன்னேன் நகையை வந்து நான் நேராக போலீஸில் போய் ஒரு ரிப்போர்ட் பண்ணி இந்த நகையை இவங்கள்ட்ட ஒப்படைக்க முடியாது, ஏன்னா அவங்க முறையான நிர்வாகம் இல்லை. சந்திரசேகரன் அவங்கள ஏற்றுக்கொண்டது 6 வயசு 15ஆம் தேதி 3ஆம் மாதம் 2022. 2021 அவர் எனக்கு கோயில் லெட்டர் எடுப்பாச்சு இது அனுப்புகிறாரு. ஸோ அதுவும் நாங்கள் ரிப்போர்ட் பண்ணிட்டோம் மஞ்சளா குண்டுக்கான் கோசன்னு, அதனால் நான் அந்த நகையை கொடுக்கல. இப்போ தான் திருப்பியும் ஒரு இஷ்யூ வெளியாக்கியிருக்காங்க, இந்த நகையை வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸில் போய் அவங்க ஒரு 11 பேர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டப்போ இன்ஸ்பெக்டர் என்னை கூப்பிட்டு கேட்டாங்க என்ன அது 4 பேர் நீங்கள் ரிசைன் பண்ணிட்டீங்க நகையை ஒப்படைச்சாகணும்னு. நான் சொன்னேன் இந்த நகையை நான் கோர்ட் மூலியமாக வேணுமா கொடுக்குறேன், இவங்கள்ட்ட கொடுக்க முடியாது, இவங்க வந்து முறையான நிர்வாகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் அவங்கள்ட்டையும். ஸோ அந்த கேஸை என்எஃப்ஐ பண்ணிட்டாங்க, ஏன்னா பதவிகளாக்காலம் இன்னமும் என் பேர் தான் பண்டாரியாக இருக்குது, அதனால் அவங்க வந்து இந்த கேஸை என்எஃப்ஐ பண்ணிட்டாங்க.